ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஆவரேஜ் பற்றி சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம நிறைய ஃபார்முலாஸ் நிறைய எல்லாமே படிச்சிட்டோம். ஆனால் நம்ம மேலே மேலே போகும்போது நம்மளுடைய பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரைண்டுக்குள்ளே பதிஞ்சிருது, சாரி நம்மளோட பிரெயின்குள்ளே நல்லா பதிஞ்சிருச்சு. அதை வந்து நான் உங்களுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வெளியே எடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இதை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட். இப்போ நம்ம போகலாம். இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க, அந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்படின்னா ஜென்ரலாகவே இது நம்ம ஒரு இது வந்து நமக்கு ஆவரேஜ்னால் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு அது எத்தனை நம்பர்ஸோ அதில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் ஆஃப் செட் ஆஃப் நம்பர்ஸ் 10, 11, 13, 15 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய ஆவரேஜ் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆவரேஜ் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக திங்க் பண்ணி பார்த்தோன்னா, ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டை ஆவரேஜ் பண்ணுறதுக்காகவும், ஒரு மார்க்ஸ் ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்காகவும். ஓவராலாக இவங்க இவ்வளோதான். இப்போ நம்மளோட மார்க்ஸ் ஒரு 5 சப்ஜெக்டில் நான் வந்து 80-80 எடுத்திருக்கேன், ஒரு சப்ஜெக்டில் 90 எடுத்திருக்கேன், என்னோடய ஆவரேஜ் டோட்டல் எவ்வளோ இவ்வளோ சொல்லுவாங்க. ஒரு 80, 80, 80.5, 80.2 இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆவரேஜாக உங்களோட பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக நம்ம இந்த ஆவரேஜ் நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பேங்க்லேயும் இந்த ஆவரேஜ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. கண்டிப்பாக இதனுடைய இந்த ஆவரேஜ் க்வெஸ்சன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு குவான்ஸ் பேங்க்கு எக்ஸாமும் இருக்காது. ஸோ நம்ம ஆவரேஜை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நம்மளோட மார்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 10, 11, 13, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சம்மை பண்ணிவிட்டு அதை வந்து எத்தனை நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, 4, 1, 2, 3, 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4 டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஓவரால் ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போ இதை நான் ஆட் பண்ணும், 5, 3, 8, 9, 8, 9, 1, 2, 3, 4, 49 by 4 = 1, 2 point, 1, 2 put on 8 by 1 varum, so 25, 12.25. இது நமக்கு ஆவரேஜ். இது நமக்கு ரவுண்டாகவும் வரலாம், இந்த மாதிரி டெசிமல்லையும் வரலாம். ஸோ இட் நம்பர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதுதான் ஆவரேஜ். இதை வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாம் அப்போது இந்த இதை எல்லாத்தையும் நம்ம எழுத தேவையில்லை. கண்ணை மூடிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 4 டிவைட் பண்ணால் என்ன வரும், டைரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடணும், ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு ஒரே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போது எனக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12 அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணி 2 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4, 8, 12, 16, 20, 24 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு 4 தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம போடணுமா அப்படின்னு ஒரு செகண்ட் திங்க் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு தான் ஈஸியான வழி என்னென்னா, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறோம். 4 and 24 ஆட் பண்ணால் 28, அதை வந்து 2 டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு ஆவரேஜ். என்னென்னு பார்த்தோன்னா 28 and 12 டிவைட் பண்ணும்போது 14, அவ்வளோதாங்க. இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் கன்சிகூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு, அதாவது தொடர்ச்சியாக வர நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எப்படி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது கூட 1 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு ஆவரேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 நம்பர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், 1 to 2 to 40 வரைக்கும் இருக்கிற நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. 40 கூட 1 ஆட் பண்ணும், 41/2 = 20.5. இப்படியும் போடலாம். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் போதும் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கூட, ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கண்டிப்பாக 140 தான் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 41, அதை வந்து 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எது வந்து நமக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஞாபகம் வருதோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் என்ன, n+1, அவ்வளோதான் ஆவரேஜ். இப்போ என் பார்க்கும்போது ஒரு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10
நேச்சுரல் ஈவன் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்கன்னா, இப்போது 10 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதிட்டுருக்கணும். இப்போ 10 நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2, 4, 6 இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அதனுடைய ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பர், ஏன்னா இதனுடைய கான்ஸ்டண்ட்டும் நமக்கு 2 தான், இதனுடைய டிஃப்ரென்ஸும் நமக்கு 2-2 தான் ஆட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அதை விட்டுட்டு இந்த n ப்ளஸ் 1 டேரெக்டாக நம்ம 10 1 கூட்டணும்னா அதுதான் நம்மளோட ஆன்சர்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டு போயிடலாம். இதனுடைய ஆவரேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 10+1 விச் இஸ் ஈக்குவல் டு 11. அவ்வளோதான், இதுதான் நமக்கு ஈஸியாக ஒரு சும்மா இதெல்லாம் சின்ன ஜென்ரல் ஸ்டெப்ஸ் தான், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு வேலை ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் ஆட் நம்பர்ஸ், இப்போ ஆட் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா என்ன, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 8 ஆட் நம்பர்ஸ், ஒரு 8 ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட் நம்பர்ஸ் எழுதிட்டுருக்கணும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனுடைய ஆவரேஜும் இப்படி தான் இருக்கும், 8 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு போட்டலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 11 நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு 11 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் 1 11 வரைக்கும் அதனுடைய ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணி அதை வந்து அதை எத்தனை நம்பர்ஸ் 11 டிவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா n+1 × 2n+1 டிவைட் பை 6. இப்போ என்னன்றது என்ன 11, ஸோ 11+1 12 × 2 × 11 22+1 23 / 6. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 × 23, ஸோ சிம்பிளாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம், 46. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் சிம்பிள். அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், க்யூப்ஸ் அதாவது என் நேச்சுரல் நம்பர்ஸோட க்யூப்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கொயரு. இப்போ க்யூப்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா n × n+1 2/4. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமே, அதனுடைய க்யூப்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்க பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். 5 × 5+1 6 6² வந்து 36 / 4. ஸோ இதை வந்து பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்கும், 5 9 = 45. அவ்வளோதாங்க. அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் n மல்டிப்புள் ஆஃப் a, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n மல்டிப்புள்ஸ் ஆஃப் a. சப்போஸ் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒரு 10 மல்டிப்புள் ஆஃப் 7 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போது 10 நம்பர்ஸையும் நம்ம 7 மல்டிப்ளை பண்ணி போட்டுட்ருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம அந்த இந்த ஃபார்முலா படி தான் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு என் கன்சிகூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது இருக்குது, அது கூட மல்டிப்புள் பண்ணுறோம், ஒரு நம்பரை சம் நம்பரை 7 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அதை வந்து இந்த ஆவரேஜ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்துட்டு போட்டோன்னா 7 × 10 × 11/2. ஸோ 77/2 கிடைக்கும், 3 1 8.5. அவ்வளோதாங்க ஆவரேஜ், அவ்வளோதான், சிம்பிள் தானேங்க. இது வந்து சும்மா ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம், எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க பேங்க் எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் பேசிக் கொஸ்டின்ஸ் தான், நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் போல கொஞ்சம் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 20 to 40, அதாவது 20-க்கும் 40-க்கும் நடுவில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராப்ளமில் 20-க்கும் 40-க்கும் பிட்வீனில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 20-க்கும் 40-க்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 20 ப்ரைம் நம்பராக கிடையாது, இது கொஞ்சம் நம்ம போட்டு தான் ஆகணும். எப்படின்னா 20-21 ப்ரைம் நம்பராக இல்லை, 22-23 ப்ரைம் நம்பர், 24-25 26-27 28
29 ப்ரைம் நம்பர், 30 இல்லை 31 ப்ரைம் நம்பர், 32, 33, 34, 35 இல்லை 36, 37 ப்ரைம் நம்பர், 38, 39, 40. ஸோ இது நாலு தான் ப்ரைம் நம்பர், இதனுடைய ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து சம் அப் பண்ணி அதை வந்து ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிடணும், அதுதான் நம்மளோட ஆவரேஜ். ஸோ இதை சம் அப் பண்ணோன்னா 39, 12, 12 + 1, 13, 13 + 7, 20, 0 to 4, 6, 9, 9 + 3, 12, 120/4, which is equal to 30. அவ்வளோதாங்க இதனுடைய ஆவரேஜ். ஈஸியாக இருக்கா? அடுத்தது செகண்ட், த ஆவரேஜ் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். த ஆவரேஜ் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இஸ் 27. ஒரு நாலு செட் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 27 சொல்கிறாங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் திஸ் நம்பர், அந்த நம்பரில் லார்ஜஸ்ட் எதுவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபோர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் டூ கமா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், இதுதான் ஒரு நாலு நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாலு ஈவன் நம்பர்ஸ் தொடர்ச்சியாக வருது, இதனுடைய ஆவரேஜ் வந்து 27 சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எத்தனை எக்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 4x இருக்குது. ஸோ 4x ப்ளஸ் 2, 5, 5 + 4, 9, 9 / 4, விச் இஸ் ஈக்குவல் டு 27 சொல்லியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். சாரி, நம்ம எடுத்துருக்கிற நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், எல்லாமே ஈவன் நம்பர்ஸில் தான் எடுத்துக்கணும். 2 + 4, 6, 6 + 6, 12. ஸோ இதிலேருந்து நம்ம 4 வெளியே எடுத்துட்டோம்னா ஈஸி வே ஆஃப் கால்குலேஷன், சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும். இதில் ரெண்டுக்கும் 4 காமனாக இருக்குது. ஸோ 4 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, 4 and 4 டிவைட் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ எக்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் 27 3 மைனஸ் பண்ணோம்னா 24. ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வந்து 24 கிடச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 6 ஆக தான் இருக்கும். ஸோ இது கூட 6 ஆட் பண்ணோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 24 + 6, 30. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கா? எந்த அளவுக்கு நம்ம கால்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை ரொம்ப ஈஸியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போடணும். ரொம்ப எலாபரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் நம்ம போட தேவையில்லை. இப்போ இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா, த ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் இஸ் 15. அதாவது ஒரு 11 நம்பர் இருக்குது, அதனுடைய ஆவரேஜ் வந்து 15 சொல்லிட்டாங்க. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 ரிசல்ட் இஸ் 49 அப்படின்னா அண்ட் தட் ஆஃப் லாஸ்ட் 52, ஃபைண்ட் த 6th ரிசல்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 6 லாஸ்ட்டு 6 கொடுத்துட்டாங்க அப்படின்னா எது பெருசாக இருக்கும் நமக்கு, ஃபஸ்ட்டு 6 லாஸ்ட்டு 6, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் பெருசாக இருக்கும். ஸோ ரெண்டுமே 6 தான் அப்படின்னா 6 வெளியே எடுத்துடலாம். 49 + 52 - 11 × 50 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுவே நான் உங்களுக்கு எலாபரேட்டாக போட்டு காமிக்கிறேன் இந்த ஸ்டெப் முடிஞ்சுட்டி. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 to 11, 1, 10, 606 - 550 வரும். ஸோ 550 606 போயிடுச்சு அப்படின்னா 4, 9 - 4, 6 - 606 அப்படின்னா 6, தென் இங்கே இருந்து பண்ணணும் 56. ஸோ இதுதான் ஆன்சர். இதுவே நம்ம எலாபரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா என்ன, ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் வந்து 11 × 50 விச் இஸ் ஈக்குவல் டு 550. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டோட ஃபஸ்ட்டு 6 வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 × 49, இதை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். அடுத்தது லாஸ்ட்டு 6 வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவோம், 6 × 52 விச் இஸ் ஈக்குவல் டு, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இதை ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வர ஆன்சர்லேருந்து ஃபைண்டிங் ஆன்சர் ப்ளஸ் மைனஸ் 550 பண்ணோன்னா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பெல்லாம் போடுறதுக்கு பதிலாக தான் நான் ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளாக போட்டாச்சு. ஓகேங்களா? இதுவே நமக்கு லாஸ்ட்டு 6 ஃபஸ்ட்டு 6 இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 லாஸ்ட்டு 5 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் போட்டாங்க, வேறு வழி இல்லை. ஆனால் இந்த கொஸ்டின் படித்தோன்னே இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை போகணும், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஓகேங்களா? அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் எது சிம்பிளஸ்ட் வே அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப் த 3 நம்பர்ஸ் செகண்ட் இஸ் ட்வைஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட், இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் 44, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா
ஒரு த்ரீ நம்பர்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து த்ரீ நம்பர்ஸில் செகண்ட் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ த்ரைஸ் த தேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதனுடைய ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. இப்போ எப்படி கிவன் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம தேர்ட் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா த்ரைஸ் த தேர்ட் அப்படின்னா த்ரீ எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ட்வைஸ் த ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து த்ரீ எக்ஸ் பை டூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட்டுன்னு போடும்போது டூ இன்ட்டு இந்த நம்பர் போடுவோம். ஸோ டூ இன்ட்டு போடும்போது த்ரீ எக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதோட த்ரீ டைம்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நம்பரோட ஆவரேஜ் வந்து எப்படி சொல்லிட்டாங்க, 44 சொல்லிட்டாங்க. ஸோ எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பை டூவோட இது வந்து 44, இதனுடைய ஆவரேஜ் வந்து 44 சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எல்சிஎம் எடுத்து போட போகிறோம். 2x ப்ளஸ் 6x ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 வரும். அந்த 2 இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா, எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிவைடட் பை 2 டிவைடட் பை போடும்போது மேலேயும் 2 பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், 2x ப்ளஸ் 6x ப்ளஸ் 3x கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 ப்ளஸ் 11x விச் இஸ் ஈக்குவல் டு 44 இன்ட்டு 3 இன்ட்டு 2 கிடைக்கிது. ஸோ இந்த 11 இது டிவைட் பண்ணோன்னா 4, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4 சாரி 6 4 சார் 24. ஸோ எக்ஸ் வந்து 24 கிடச்சிச்சு. ஸோ இது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு 3x தான் இருக்கும். இந்த 3x தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3x 24 இன்ட்டு 3 போடும்போது டு 3 into 24 = 21672, அவ்வளோதாங்க. இது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் கூட போடுறேன். நீங்கள் வந்துட்டு இதையும் ஷார்ட்டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் போட்ட முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 45 kg, அதாவது த்ரீ மெம்பர்ஸோடது வந்து 45 kgன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபி கொடுத்துருக்காங்க என்னென்னா 40, தட் ஆஃப் பிசி வந்து 43. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் பியோடது மட்டும் கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இப்போ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 45 இன்ட்டு 3 5 1 135. ஸோ தட் ஆஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40, ஆவரேஜ் வெயிட்ன்றதுனால இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 80. அதே மாதிரி பி ப்ளஸ் சியோடது வந்து என்னென்னா 43 இன்ட்டு 2 போட்டோன்னா 86. ஸோ இப்போ என்னென்னா இந்த பி ப்ளஸ் சியை வந்து இதில் அப்ளை பண்ணோன்னா ஏவோடது கிடச்சிரும். ஸோ இதிலேருந்து பி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சாரி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ ஏபி வந்து நம்ம இதில் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ ஏபி எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது சி என்ன கிடைக்கும் அப்படின்னா 135 - 80 போட்டோம் அப்படின்னா 55 கிடைக்கும். 135 - 80 ஈக்குவல் டு 5, 13 8 போயிடுச்சுன்னா 5. ஸோ சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதில் அப்ளை பண்ணலாம். பி ஈக்குவல் டு 86 - 55 போட்டோம் அப்படின்னா 131. ஸோ பியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 31. ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துனாங்க, இதிலேருந்து ஆவரேஜ் ஆஃப் பிக்யூவோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இப்போ என்னென்னா நம்ம இதில் வந்து 35P + 35Q. ஸோ 35 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பி ப்ளஸ் கியூவோட டோட்டல் கிடச்சிரும். அதை வந்து 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு அதனுடைய ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ என்னென்னா 35 வெளியில் எடுத்துட்டோம், பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 157.5. ஓகேங்களா. இப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 157.5 டிவைடட் பை 35. இப்போ ஆவரேஜ் வேணும்னா இதை வந்து 2 டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் 2 டிவைட் பண்ணும்போது 157.5 டிவைடட் பை 70. ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸையும் 7 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு டிஜிட் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சுது. இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 15.75 டிவைடட் பை 7. ஸோ இதை வந்து 7 டிவைட் பண்ணோன்னா 2 கிடைக்கும். 0.2.1 வைப்போம், 1
வைக்கும்போது 17 2 3 5 ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆவரேஜ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 5th 7th 1 விக்ரம் பர்ச்சேஸ்ட் 2 dozen மேங்கோஸ் அட் ருபீஸ் 121 பர் டசன், 3 dozen மேங்கோஸ் அட் 150 பர் டசன் அண்ட் 4 dozen மேங்கோஸ் அட் ருபீஸ் 160 பர் டசன். வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் மேங்கோஸ் பர் டசன் பர்ச்சேஸ்ட் பை விக்ரம்? இப்போ என்னென்னா தனித்தனியாக வாங்கியிருக்கோம், ஒரு 2 dozen ஆஃப் மேங்கோஸ் வந்து 121, அதே மாதிரி 3 dozen ஆஃப் மேங்கோஸ் வந்து 150, 4 dozen ஆஃப் மேங்கோஸ் 160 வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இப்போ 2 dozen ஆஃப் மேங்கோஸ் வந்து 121 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான், அதே மாதிரி 3 dozen ஆஃப் மேங்கோஸ் வந்து 150 வாங்கியிருக்கான், ப்ளஸ் 4 dozen ஆஃப் மேங்கோஸ் வந்து 160 வாங்கியிருக்கான் அப்படின்னா டோட்டல் டசன் ஆஃப் மேங்கோஸ் இவன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4, 3, 7, 7+2, 9 9 dozen ஆஃப் மேங்கோஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் மேங்கோ வந்து பர் டசனுக்கு கிடச்சிரும். இப்போ என்னென்னா இதை வந்து ஆட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம், 2, 4, 2+4, 5, 0+0, 4, 2, 6, 6, 40 divided by 9 which is equal to 0, 2, 4, 5, 9, 9, 4, 13, 3, 1, 3, 4, 7, 7+6, 13/9. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஹோல் நம்பரும் 9 டிவைட் ஆகுமா இல்லையான்றது பார்க்கறதுக்காக இத சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 9 டிவைட் ஆயிடுச்சுன்னா 9 இந்த ஹோல் நம்பரும் 9 டிவைட் ஆகும். இது நான் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா இப்போ 13 எல்லா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தானே, 1+3 4, 4+3 7, 7+2 9, ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸும் 9 டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, 9, 4, 43 4, 36, 4, 3, 72, 8 அவ்வளோதாங்க. இப்போ இந்த நம்பர் வந்து நம் இதுதான் நம் அவர் வாங்கின ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் மேங்கோஸ் ஓகேங்களா. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், தெர் ஆர் 2 செக்ஷன்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் ஏ கிளாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 34 and 44 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ இஸ் 40 அண்ட் தட் ஆஃப் செக்ஷன் பி இஸ் 35, ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஹோல் கிளாஸ். இப்போது ஒரு ஹோல் கிளாஸை 2 செக்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க ஏபி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஏபி ஆஃப் கிளாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 36 and 44 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏ தனியாகவும் பி தனியாகவும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஹோல் கிளாஸோடது ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் இப்போ ஏ செக்ஷனில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 36 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ 40, ப்ளஸ் அதே மாதிரி பியோட செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 44, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தோம்னா 35. இதை வந்து நம்ம ஹோல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 40, 36+44 இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம், 6 4 24 4 2 12 40 ப்ளஸ் இப்போது 44 × 35 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது வந்து நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் இந்த சிம்பிள் மல்டிப்ளிகேஷனை வந்து உங்களுக்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியலைன்னா நான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2 × 2 மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ இந்த நம்பர்ஸை இப்படி ரைட் பண்ணிக்கலாம், 5 and 4 யூனிட் பிளேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணுறோம், 5 4s are 20 ஸோ 0, 2 ரிமைண்டர் இருக்கும். இப்போ இதை வந்து கிராஸாக பண்ணுறோம், 3 4s are 12, 12+2 ஆல்ரெடி இருக்கிறது 14, 14+4, 5s are 20 14+20 34 4க்கு 3 ரிமைண்டர் இருக்கும். இதை இந்த டிஜிட்டை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12, 12+3 15 ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படின்னா இதனுடைய டோட்டல் எவ்வளோ 0, 1, 7, 80 ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0, 8,
298 divided by 80. So, இது ரெண்டும் divide ஆயிரும். இப்போ இந்த நம்பர் வந்து 298 8 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆகுதான் செக் பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக இது 2 ஆல் டிவைட் ஆகிடும், ஏன்னா யூனிட் பிளேஸில் இருக்கிறது 2 ஆல் டிவைட் ஆகும். 4 ஆல் செக் பண்ணோம் அப்படின்னா ஆகாது. ஸோ நமக்கு இது டெசிமலில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ போடலாம், 3 8 24, ஸோ 5 கிடைக்கும். 58ங்கும்போது 7, ரிமைண்டர் என்ன வரும், 56க்கு 2 கிடைக்கும். ஸோ 20 வரும், அப்போ 2 6 40 2 5, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 2 செக்ஷன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் 85-92 ரெஸ்பெக்டிவ்லி. த ரேஷியோ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் போத் த செக்ஷன்ஸ் இஸ் 4:3 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைன் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் போத் த செக்ஷன்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 2 செக்ஷன்ஸ் ஆஃப் எ கிளாஸில் வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க, 85-92. அவங்களோட ரேஷியோ ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4:3 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 4:3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏங்கிற செக்ஷனில் 4:1 ரேஷியோங்கும் போது நமக்கு இந்த இடத்துல இன்னொரு நம்பர் இருக்க மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏ செக்ஷனில் 4x மெம்பர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி பி செக்ஷனில் 3x இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன, ஏவோடது 85, பியோடது 92. த ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 2 செக்ஷன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் வந்து 85-92 ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ எப்படி போட போகிறோன்னா, 4x into 85 ப்ளஸ் 3x into 92 டிவைடட் பை 7x. ஸோ இதுலேயும் எக்ஸ் காமனாக இருக்கு, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா எக்ஸும் போயிடும். 4 into 85 போடும்போது 0 2 32 340 ப்ளஸ் 3 into 92 6 276 டிவைடட் பை 7. இப்போ இது வந்து ஆட் பண்ணுறோம், 7 4 ஆட் பண்ணோம், 11 1 3 3 6 6 1 6 by 7. இதை வந்து 7 டிவைட் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, 6 வந்து 2 டைம்ஸ் பண்ணோன்னா 12, அப்போ 61லேருந்து 12 போயிடுச்சுன்னா 49. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 7 டிவைட் ஆகும். பார்த்தோன்னா 61 7 பண்ணும்போது 8 56, ஸோ 5 கிடைக்கும். ஸோ 88, இதுதான் அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ். இந்த ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 88. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ மேனுஃபேக்சரர் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் எ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ்டு 1000 யூனிட்ஸ் ஆன் மண்டே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மண்டேயில் வந்து 1000 யூனிட்ஸ் அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரம் டியூஸ்டே ஆன்வர்ட்ஸ்லேருந்து எவ்ரிடே த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்டு பை 100 யூனிட்ஸ் ஓவர் த ப்ரீவியஸ் டே. ஒவ்வொரு நாளும் முன்னாடி நாளை விட 100 யூனிட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஃபைண்ட் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் பர் டே இன் த கிவன் வீக். ஒரு ஹோல் வீக், இந்த ஒரு வீக்கில் அவங்களோட ப்ரொடக்ஷனோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மண்டே அப்படின்னா, டியூஸ்டே அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னா 1100 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வெனஸ்டே வந்து 1200 பண்ணியிருப்பாங்க, ஏன்னா முன்ன நாளை விடவே 100 அதிகம் பண்ணியிருக்காங்க வெனஸ்டே. அடுத்தது தேர்ஸ்டே எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முந்தின நாள் விட 100 அதிகம்னா 1300, தேர்ஸ்டே ஃப்ரைடே 1400, அதே மாதிரி சாட்டர்டே வந்து 1500, சண்டே வந்து 1600. இது சிம்பிளாக பார்த்தா ஒரு சீக்வன்ஸாக நமக்கு தெரியுது. இப்போ இதில் வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது 2600 டிவைடட் பை 2 போடும்போது 1300. இன்னொரு சிம்பிளஸ்ட் வே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது மிடில் ஆஃப் த நம்பர் தான் நம்மளோட ஆவரேஜ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, நாம் வந்துட்டு கொஸ்டினை எந்த அளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, பண்ண பண்ண கண்டிப்பாக ஆவரேஜில் எந்த தப்பும் வராது, மார்க்ஸும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.